விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவின் வாக்குகளை பெற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படத்தை பாமக பயன்படுத்துகிறது அதிமுகவின் வாக்குகளை மையமாக வைத்து இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது விக்ரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்து இருப்பதால் அதிமுகவின் வாக்குகளை பெற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படத்தை பயன்படுத்தி வருகிறது பாமக பொது எதிரியாக திமுகவை பார்க்க வேண்டியது அவசியம் எனவும் அதனால் அதிமுக மற்றும் தேமுதிக தொண்டர்கள் பாமக வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது விக்கிரவாண்டி தொகுதியில் பெற்ற அறுபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து வாக்குகள் பெற வியூகம் வகுத்துள்ளது பாமக கூட்டணி கட்சிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினகரன் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார் அவர்கள் தலைவர்களுடைய படங்கள் அவர்களுக்கு அவர்களை சார்ந்த தலைவருடைய படங்கள்லாம் நாங்கள் போட்டுட்ருக்குறோம் பிஜேபி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படமும் சரி மற்ற எல்லா தலைவர் படமும் நாங்கள் போட்டிருக்கோம் அண்ணாமலை படம் அவர்கள்லாம் போட்டுட்ருக்குறோம் அதனால் இது எங்கள் கூட்டணி கட்சி பிரச்சனை இது இது வந்து யாரும் வந்து விமர்சனம் செய்கிறதுக்கு யாருக்கும் ஒன்றும் திமுகவுக்கு எந்த உரிமையும் கிடையாது இதில் திமுக வன்னியர் சமூகத்திற்கான பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்க மறுக்கிறது என்றும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் போன்றவற்றை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டி இருப்பதாகவும் கூறுகிறது பாமக அஇஅதிமுக தொண்டர்கள் விசுவாசிகள் நிச்சயமாக நூறு சதவீதம் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பப் போவதில்லை திமுக வெற்றி பெறுவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒருபொழுதும் அதிமுக தொண்டர்கள் நிச்சயமாக இருக்கப் போவதில்லை இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எதிர்நிலையில் போட்டியாக இருந்து களத்திலே நிற்கக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த விதத்தில் உங்களுடைய பொது எதிரியை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளை வைத்திருக்கிறோம் ஜெயலலிதா படத்துடன் பாப்பனப்பட்டு பனையபுரம் காணை கெடார் உள்ளிட்ட கிராமங்களில் பாமக பரப்புரை முடித்து இருக்கிறது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமகவின் வியூகம் களத்தில் வித்தியாசமாகவே பார்க்கப்படுகிறது திமுகவை பொது எதிரியாக பார்க்க வேண்டும் என்றும் கடந்த முறை இந்த தொகுதியில் அதிமுக அறுபத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பாமக வேட்பாளருக்கு அதிமுக தேமுதிக தொண்டர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படத்தை பரப்புரையில் அதை காட்டி பரப்புரை செய்யக்கூடிய ஒரு வியூகமாக பாமக செய்து வருகிறது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் ராஜ்குமார்